நைட்டு டின்னர் முடிச்சு நாங்கள் டெசர்ட் சாப்பிட்லாம் சொல்லி போன கடை தான் பார்த்தீங்கன்னா வந்து சிசி கார்னர். இது கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோக் நகர் ஐபேக்கு நியர்பை தான் இது லொக்கேட்டாக இருக்குது. இதோட அட்ரஸ் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவங்க மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஈவினிங் ஐட்டமே வச்சிருக்காங்க. ஸோ பர்கர்ஸ், சாலட், சாண்ட்விச்சஸ், டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், மில்க் ஷேக்ஸ், க்ரஷஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இவங்களோட மினிமம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் தான் இருக்கு. நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்து ஹாட் சாக்லேட் வச்சு ஆர்டர் பண்ணோம். ஸோ ப்ரௌன் வித் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ப்ரௌனி, அதுக்கு மேலே வந்து வெனிலா ஐஸ்கிரீம், அதுக்கு மேலே வந்து சாக்லேட் சிரப், அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ்னு போட்டு அப்படியே பட்டையை கலப்பிட்டாங்க. இந்த ப்ரௌன் வித் ஐஸ்கிரீம்க்கு வந்து நான் 8 out of 10 கொடுப்பேன். அந்த ப்ரௌனி அப்படியே அவங்க ஃப்ரீஸ்லேருந்து எடுத்து அப்படியே கொடுத்தாங்க. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஹார்டாக இருந்தது, பட் ஐஸ்கிரீமோட அந்த ப்ரௌனி நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா தலை தோனி லாஸ்ட்டாக ஃபினிஷர் கொடுப்பார்ல 6 அடிச்சு, அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இருக்கும்போது ஹாட் சாக்லேட் வச்சுமே ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் ஷேக் கிளாஸில் வந்து 2 ஸ்கூப் ஆஃப் சாக்லேட் ஐஸ்கிரீம், அதுக்கு மேலே ப்ரௌனி, அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் எல்லாமே போட்டு கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சாக்லேட் பஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் 8 out of 10 கொடுப்பேன். நான் சாப்பிட்ட 2 டிஷ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தான். அந்த ப்ரௌனி மட்டும் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தது, நான் கண்டிப்பாக 10 out of 10 கொடுத்துருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். யாருக்குலாம் டிரெஸஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ லைக் கொடுத்துரு, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கன் மட்டும் சும்மா தானே இருக்குது அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இன்னொரு ஷார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு பார்க்குறேன். டேக் கேர், பாய்.